அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சார்வாகன் என்ற பெயரோடு என்னோட பேரும் ஒட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கள் ஊர். அதனால் சார்வாகன் அதிகமாக இயங்கிட்டு இருந்த அந்த 70களில் அவரை நான் வாசித்தது இல்லை. ரொம்பவும் சங்கடத்தோடும் வெட்கத்தோடும் நான் ஒப்புக்கிற ஒரு விஷயம், சார்வாகனை பற்றி நான் ரொம்ப தாமதமானு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு முக்கியமான சார்வாகன்ற ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவருடைய கதைகள் இப்போ மறு கவனம் பெறப்பட்டிருக்கு. நட்டினியில் அவரோட டோட்டல் கலெக்ஷன் போட்டிருக்கு. இப்போ காலத்தோடு அவரோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை கொண்டு வந்திருக்கோம். சார்வாகன் 60கள் 70களில் மிக தீவிரமாக இயங்கின எழுத்தாளர் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய எழுத்துக்கள் அந்த தலைமுறையினுடைய ஒரு உதாரணம். அந்த தலைமுறை எழுத்தாளர்கள் கிட்ட காணக்கூடிய பல விசேஷ அம்சங்கள் சார்வாகன் கிட்ட நம்மளால் பார்க்க முடியும். முக்கியமானது அந்த செல்ஃப் எஃபேசிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தன்மை அவருடைய எல்லா அவருடைய எழுத்துலையும். அவர் வரித்து கொண்ட பெயர் அது ஒரு முக்கியமான ஒரு இந்த சார்வாகம் அப்படின்ற அந்த ஒரு இந்து மத தத்துவத்தினுடைய ஒரு அவர் ரொம்ப கவனத்தோடு தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு டைட்டில். அவர் இயல்பில் ஒரு மார்க்சியர் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் எஃப்ஆர்சிஎஸ் படிக்கும்போது அவர் ஜெர்மனியில் யூரோப்பில் நடந்த நிறைய அந்த கம்யூனிஸ்ட கூட்டங்களுக்கு அவர் சேர்ந்திருக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட அவருடைய அறையில் மெடிக்கல் புக்ஸுகளுக்கு இணையாக மார்க்சிய நூல்கள் இருந்தது. இதெல்லாம் அவர் ஒரு தேர்ந்த ஒரு மார்க்சியவாதியாக இருந்திருக்கார். சார்வாகனை பற்றி இப்போதான் நம்ம பேச ஆரம்பித்தோம். சார்வாகனுடைய கதைகள் அந்த கதைகளுடைய ஒரு பொதுத்தன்மை அது 60கள் 70களுடைய தன்மையை ஒட்டி இருக்கிறது பற்றி நம்ம தெரியும். சார்வாகனோட கதைகள்ல பொதுவாக நம்ம உடனடியாக நமக்கு தெரியறது அந்த பகடி. அது பகடினா ஒரு சுய எள்ளல் கலந்த ஒரு பகடி, யாரையும் காயப்படுத்தாத ஒரு பகடி. அதை இன்னும் நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது அவரோட பெயருக்கு பொருத்தமான ஒரு விஷயம். அது அந்த சார்வாகம் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஹிந்து ஃபிலாசபிக்கு மிகச்சரியான உதாரணம் அவருடைய பார்வை. சக மனிதர்கள் மீது அவருக்கு இருக்கிற கரிசனம், அன்பு, இது எதுவுமே நெகிழ்ச்சி இல்லாத குரலில் சொல்ற தன்மை தான் அவரோட கதைகளில் முக்கியமானதாக நான் பார்த்தேன். சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துகிற பதிவுகள் எல்லாமே ரொம்ப ரொமான்டிசைஸ்டு ரைட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் சார்வாகனுடைய படைப்புகள் ஒருபோதும் ரொமான்டிசைஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எழுதுகிற எந்த ஒரு முக்கியமான ரைட்டர்ஸ் இருக்கா கூட இந்த ரொமான்டிசேஷன் தான் பெரிய இதாக இருக்கும். ரொமான்டிசேஷன்றது ரொம்ப ஈஸியாக வாசகர்களை லியூர் பண்ணுற ஒரு விஷயம். இதை அவர் காம்பன்சேட் பண்ணுறது அவரோட அந்த ஒரு செல்ஃப் எஃபேசிங் பகடி. அந்த பகடின்றது அது ரொம்ப கூர்மையான ஒரு பகடி. அது பல நேரங்களில் அதை டெசிவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். மிக முக்கியமாக அந்த சின்னூரில் கொடியேற்றம் கதையில் அது கடைசியில் எதுக்கு அந்த லாங் வே டு டிப்ரேரி அந்த பாடல் ஒளி கேட்குறதுன்றத அவர் போகிற போகல சொல்லிட்டு போயிடுறாரு. படிக்கிறவர்களுக்கு பல நேரங்களில் அந்த லாங் வே டு டிப்ரேரி அது என்ன பாட்டு அப்படின்றதே கூட அவர் சொல்கிறதே கிடையாது. அது ஒரு ஒரு நவீன ஓவியத்தினுடைய ஒரு ஒரு இன்கம்ப்ளீட் சித்திரம் போல. அது ஒரு ஐரிஷ் பாடல், எஸ் அது தெரியும். அது எதுக்காக பாடுறது அப்படின்னா அது ஒரு ஒரு ஆங்கில படைகளை வரவேற்று பாடுகிற ஒரு பாடல். அதை சுதந்திரம் வாங்கி ஒரு 20 வருஷங்கள் கழித்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிற்றூரில் அந்த கொடியேற்றம் பண்ணும்போது அந்த நேரத்தில் அந்த ஐரிஷ் பாடலை பாடுறாங்க. அது இதில் இருக்கிற ஒரு ஒரு இம்ப்ளைட் பகடி இருக்கு பாருங்க.
அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அவருடைய எல்லா கதைகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நற்றினை போட்ட ஒரு தொகுப்புல இல்லாத ஒரு சிறுகதை பாரதி எடுத்து கொடுத்தார். அந்த அந்த ஒரு அந்த சிறுகதையில் எதற்காக அதுல ஒரு கால் ஊனமுற்ற ஒரு பெண்ணை ஒரு ஏழை பிராமணனோட ஒரு பெண் அவங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ரொம்ப ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் கட்டிட்டு போவான். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இந்த பொண்ணுக்கு ஒரு ஏழை பிராமண பொண்ணுக்கு பிராமண பொண்ணு அதுவும் கால் ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு வசதியான ஒரு இடத்துல இடம் கிடையாது கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனா அவ கல்யாணம் ஒரு சில மாதங்கள்லயே அவ சூசைட் பண்ணிக்கிறான். ஏன் அவங்க குடும்பத்துல எதுவும் போற இடம் பொருந்த வீட்டுல ஒன்றும் பெரிய கொடுமை எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தான் பாத்துக்கிறான். மாமனார் மாமியார் கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தும் அந்த பெண்ணோட ஒரு சுயமரியாதை மிக மோசமா உண்டாகிறது. எந்த விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் அவகிட்ட அவ கேக்குறா, அவங்க என்ன எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்க நல்ல படிச்சிருக்கீங்க, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், நல்ல வசதியான ஒரு பிராமண பொண்ணு, என்ன மாதிரி ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு ஏழை பிராமண பொண்ணு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. தான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா ரொம்ப அப்படியே ஆராய்ச்சியில் மறந்துட்டு இருக்கான், புருஷன் அவங்க அந்த அளவுக்கு ரெஸ்பிரிகேட் பண்றானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே. வெளிப்படையா பார்க்கும்போது அவர்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு மெல்லிய திரை ஒன்று இருக்கு. அந்த சந்தேகத்துக்காக கேட்கும்போது அவன் சொல்றான், உண்மைதான் உண்மையை சொல்ல போனா ஐ டோன்ட் ரியலி லவ் யூ, எனக்கு அப்பா சொன்னதுக்காக தான் நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்மளே இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா இது வேற ஏதோ ஒரு பாப்பானுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்பா சொன்னார். அது எனக்கு நியாயமா பட்டது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ ரொம்ப மோசமான நிலையில தான், ஏழையான குடும்பத்தில் அதுவும் உடம்பு ஊனத்தோட பிறந்த உனக்கு ரொம்ப மோசமான லைஃப் தான் கிடைச்சிருக்கான், நம்மளா நடந்து செய்வோமே அப்படின்ட்டு. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், தியாகம், உனக்காக நான் தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்ப்பான். தாங்கிக்கவே முடியாம அவர் தூக்கு போட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக எழுதப்பட்ட கதை. ஆனா கொஞ்சம் கூட மெலோ ட்ராமா இல்லாமல் சொல்லப்படுறது இந்த கதை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு சிறுகதையை யார் எழுதியிருந்தாலும் அதுல சோக ரசம் ததும்பி இருக்கும். இதுல முதல்ல இருந்தே அந்த இருக்கிற எழல் நமக்கு ஒரு மெல்லிய புன்னகைய வரவிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் கடைசியில் அவ தூக்கு தொங்குற அந்த விஷயத்தை கடைசி கரால சொல்லும் போது கூட அந்த கிண்டல் தெரியும். அந்த கிண்டல்ன்றது நாம சாதாரணமா பாக்குற ஒரு கிண்டல் அல்ல, அது சார்வரான ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி அது நீங்க அதை அவர் வாசிக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்கு. அவருடைய அந்த பொண்ணோட கண்ணீர் கூட கீழே இறந்து போறதுக்கு முன்னாடி அவ அழுது தரையில சிந்தின கண்ணீர் கூட கருப்பு சூரியன் போல இருந்தது அப்படின்னு போகிற போக சொல்லிட்டு போறேன். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எழுதுற புதுசா எழுத வந்திருக்கிற இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்படுகிற நுட்பமான எத்தனை எழுத்தாளர்களுக்கு வாய்ச்சிருக்குன்றது என்னால தெரியல. இதெல்லாம் பாக்குறப்போ திரும்ப திரும்ப எனக்கு தோண்டிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், மீள்வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய முதல் எழுத்தாளர் சார்வாகன். சார்வாகனை நாம் அறிந்து கொள்ளவே இல்லை அப்படின்றதுதான். அவர் பிறரால் அறிந்து கொள்ளப்படாத ஒரு மனிதராகவே வாழ்ந்து மறைந்திருக்கார், ஒரு எழுத்தாளராகவும். அதே நேரத்தில் இந்த பொது தளத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவராகும். இதை நான் என்னோட உதாரணத்துல இருந்தே நான் சொல்றேன். போட்டுங்க போட்டுங்க சார், போட்டுங்க போட்டு உட்காந்துங்க. திருநாள ஒரு
நண்பர் சாருக்கு முன்னாடி நான் பேசுறதுனால ஒரு சின்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு, ஏன்னா அவர் பேசும்போது நிச்சயமா சார்வாசனுடைய அவருக்கு பிடித்தமான ஒரு சிறுகதை அவர் சொல்லிடுவார். அத நான் சொல்லிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது தான் நியாயம். அவர் ரொம்ப அவர் அந்த அவரோட முடிவற்ற பாதையை பற்றி பக்கம் பக்கமாக எழுதியிருக்கார். அவரோட பிளாக் அவரோட அந்த கதை எவ்வளோ முக்கியமான கதை அப்படின்றது அதை நான் சார்வை சொல்ல அனுமதிக்க போவதில்லை. அது மறுபடியும் அவர் உலகம் முழுக்க பிரயாணம் செய்து அவருடைய சர்வீஸ்னால தென் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து உலகம் முழுக்க யுனைடெட் நேஷன்ஸோட லெப்ரசி கண்ட்ரோல் விங்கோட சீஃபாக இருந்து அவர் கொண்டிருந்தாலும் சார்வாகன் கதைகளை எழுதுவதற்கு எங்க ஊரான அவர் ஊரான ஆரணி தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட கதைகள் 40 சிறுகதைகள், 3 குறுநாவல்களில் பாதிக்கும் மேற்பட்டவை சின்ன சின்னதை சுற்றி தான் இருக்கு. அவருக்கு ஆரணி ஆர்மிகள் ரொம்ப காலம் வச்சுட்டு வரலாம் ஒன்றும் இல்லை. ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒரு ஆர்மியில் படிச்சுருக்கார். அதன் பிறகு மெடிசன் படிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு போயிடுறாரு. ஆனாலும் அப்பப்போ ஊருக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு ஒரு கதை வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஆர்மி மண்ணை மிதிக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு கதை இருக்கு. அந்த முடிவற்ற பாதையும் ஆர்மிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு போஸ்ட்மேன் மணி ஆர்டர் டெலிவர் பண்ணுறதுக்காக போகிறான் அந்த கிராமத்துக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்க வேண்டிய அந்த பெண்மணி இல்லை. இல்லை இதுல இருந்து அந்த காலத்துல ஒரு 400 ரூபா அனுப்பிட்டாங்க ஆர்மியில இருந்து. அந்த லேடி எங்க அப்படின்னு கேட்டா அவர் இறந்துட்டான். ஸோ இறந்துட்டான்னா அந்த பணத்தை திருப்பி பணத்துல கட்டியிருந்தான். என்னன்னு பார்த்தா அதுல மணியாட்டர் ஃபார்ம்ல அவன் அவனோட மகன் போர்க்கள் இறந்துட்டு இறந்துட்டவன் அவனுடைய சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பின காசு. அப்போ அந்த போஸ்ட்மேனுடைய ஃப்ரெண்டு சொல்றான், அனுப்பினவன இறந்துட்டான், அனுப்பின இந்த கேள்வியும் இல்லை, யாருக்குமே தெரியல, இதுல கையெழுத்து போட்டு நம்ம பங்கு போட்டுக்கலாம். ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிற போஸ்ட்மேன், அந்த போஸ்ட்மேன் வெறும் பண கஷ்டத்துல இருக்கிற போஸ்ட்மேன் மொத்தம் சொல்லாததுதான் சார்வாகனுடைய மிகப்பெரிய கொலை. அவன் ஒரு வாட்டர் மிட்டியாக இருப்பான். வாட்டர் மிட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருக்கதையாக தான் இருக்கும், பகற்கனவுல காணந்திருக்கிற ஒரு கேரக்டர். அவன் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அந்த வடுகு சாத்துக்கு போகும்போது அவன் ஏதோ கற்பனையில் இருக்கான். அவன் சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறப்பவே அவன் ஏதோ ஒரு பிளேன் ஓட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு கற்பனையில் இருக்கான். அவன் ஒரு போஸ்ட்மேன், அவன் ஒரு ஓட்ட சைக்கிளில் ஒரு லெட்டரை டெலிவர் பண்ண போகும்போது ஒவ்வொரு தடவையும் அவன் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கான். அவனோட பொண்ணுக்கு அரண்மனையில் கல்யாணம் பண்ணி வெறும் கற்பனை உலகத்திலேயே தன்னுடைய மனசனுடைய எல்லா ஆசை பசங்களையும் தீர்த்துக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி ஆகுதுன்னா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கையில காசு இல்லாத அந்த காலத்துல அந்த நேரத்தில் அவ்வளவு நெருக்கடியிலையும் அந்த 400 ரூபா என்ன செய்யறது கையில இருக்குது. ரொம்ப சுலபமா அவன் கையில போட்டு எடுத்துக்கலாம். அவன் கூட இருக்கவன் வேற ஒரு சஜஷன் வேற கொடுத்துருக்கான். அவன் நேரில் போய் உட்கார்ந்து விளாசாரம் நிரம்பி இருக்கான் அப்படின்னு அந்த அதை எழுதி முடிச்சுட்டு கதை முடிஞ்சிருக்கு அதோட. ஆனால் கதையை முடிக்கல. சார்வாகனுடைய மறுவாசிப்பு நம்ம பேச வேண்டிய விஷயம் இதுதான். எல்லா எழுத்தாளர்களும் அந்த இடத்துல கதையை முடியும் போது புதுசாக பெற்று முடிச்சுருவாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் ஒரு 2 பேரா இருக்கு. அந்த 2 பேரில் என்ன நடக்குது? எதுவும் நடக்கல. என்ன நடக்குதுன்னா, நிழல்களை மெதிச்சுக்கிட்டு அவன் மறுபடியும் வண்டியில் போகிறான். அதுதான் எதிர ஒரு முடிவில்லாத அந்த ரோடு போயிட்டே இருக்கு. எதிர எதுவும் டிராஃபிக்கே எதுவும் வெறும் வண்டி தடை. இந்த லேண்ட்ஸ்கேப்பை 2 பேராவுக்கு
அவர் வர்ணிக்கிறார். இதை பார்க்கும்போது இதை படிக்கிறப்ப எனக்கு சட்டுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டன் சக்காவோட புசேவு சிறுகதைகள், சக்காவோட பல சிறுகதைகள் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான கதை. புசேவுன்ற அந்த சிறுகதை ரொம்ப அதிகம் பேரால் படிக்க பேசப்படாத ஒரு சிறுகதை. இது போல் சக்காவோட அன்ஃபெமிலியர் ஸ்டோரிஸ் எல்லாம் தொகுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பல பேர் கோவப்படுவார்கள், டால்ஸ்டாயை விடவும் தஸ்தாயேவ்ஸ்கியை விடவும் அதிகமாக பயிலப்பட வேண்டிய ஒரு ரைட்டர் அப்படின்ட்டு சக்காவை மட்டும். ஏன்னா அவர் நாவல்களே எழுதப்படுது, நாவல்களுக்கான ரொம்ப சின்ன ஷார்ட் நாவல் தான் எழுதிட்டார், நாடகங்கள் எழுதிட்டார். அவரோட சிறுகதைகளில் அவரோட மேதமை உண்மையாக அவருடைய உயரம் எந்த ஒரு வாரன் பீஸை விடவும் டெமன்ஸை விடவும் அதிகம் அப்படின்னு இந்த புசேவு சிறுகதையில் இதே தான் நடக்கும். ஒரு வார் முடிஞ்சு போர்ன்றது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம், யாருக்கும் எதையுமே நிறைவேற்றாத ஒரு 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 அபத்த எக்ஸசைஸ் அப்படின்றது சொல்கிறது. கர்மலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு போர்ன்றது எவ்வளோ அபத்தம்னு சொல்கிறதும் அது இன்னொரு விதமான அபத்தமாக தான் யார் பண்ணுறது போர் நாங்கள்லாம் பழப்புக்கு பண்ணுறோம். காயமுற்ற போர் வீரர்கள் கப்பலில் வந்துட்டுருக்காங்க. அந்த கப்பலில் வர அந்த கேப்டன் அவனோட சர்வீஸில் ரொம்ப கொடூரமான விஷயங்களை செஞ்சவன். அவன் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குற்றுயிரும் குலையரமாக இருக்கிறவங்ககிட்ட அவனோட நிறைவேறாத விஷயங்கள் எல்லாம் அவன் பேசிக்கிட்டு வரான். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் செத்துருவான் முதல்ல பார்த்தா இவன் முதல்ல செத்துடலாம். இவன் செத்ததுக்கப்புறம் நடுக்கடலில் இறந்து போனால் என்ன ஆகும், பாடியை தூக்கி போட்டுருவாங்க. அது பாடியை தூக்கி அவன் போர்க்களத்தில் அவன் அடைந்த உயரங்களை எதை பற்றியும் லட்சியம் பண்ணாமல் அவன் இறந்ததுக்கப்புறம் அது ஒரு பாடி, அது அந்த கப்பலில் வச்சுருந்தா அது நோய் பரவும், பேக் பண்ணி போட்டுடுறாங்க. ஒருத்தனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனுடைய வீட்டு அந்த துணி மூட்டையில் கட்டி கடலில் போட்டதுக்குவே முடிஞ்சு போகுது, கதை எதோடு முடிஞ்சு போகுது. ஆனால் சார்வாகனை போலவே அதுக்கப்புறம் ரெண்டு பேரா செக்கா விழுகிறார். எனக்கு இந்த முடிவற்ற பாதையை படிக்கும்போது புசேவ் ஞாபகத்து வர்றது இதனால அந்த வாடி அதோட ஒரு ஒரு மில் ஸ்டோன் கட்டி ஒரு கல்லில் கட்டி போடுறாங்க, அது மெதுவாக கீழே இறங்குது. ஒரு மிகப்பெரிய ஷார்க் ஒன்று ஏதோ ஒன்று மேலேருந்து இறங்குதே அப்படின்ட்டு அதுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குமா அப்படின்னு வந்து பார்க்குது. அந்த பாடி இறங்கி போகிறப்போ அது முட்டு முட்டு முட்டுது, அது என்ன அந்த துணிப்பை கூட என்ன இருக்கும் அப்படின்ட்டு கடித்து இழுக்குது. அந்த துணி கிழிஞ்சிருக்கு, அவனோட உடம்பு தான் இருக்கு. அது சீண்டாம கவனம் திறந்து போயிருக்கு. கடந்து போனதுக்கு பிறகு அதோட ஒரு முடிக்கிறாரன்னா இல்லை, கேமரா மேலே ரைட்டாக இருக்கு, அந்த கடலுக்கு மேலே சூரியன் அஸ்தமிக்கிறத ஒரு பேரா விவரிக்கிறார். எதுக்கு இந்த இந்த சிறுகதைக்கும் சூரியன் தக 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 தகன்னு அப்படியே கீழே கடலில் இறந்துறதுக்கும் என்ன என்ன விஷயம்? இதை வச்சே நாம் ஒரு பல ஒரு நீளமான கட்டுரை எழுத முடியும், அதை விட நீளமாக முடிவற்ற பாதி பற்றியும் எழுத முடியும். நாம் இதனால தான் நான் சொல்கிறேன், சார்வகனுக்கு கூட்டங்கள் நடத்துவதை விடவும் மிகவும் முக்கியமான விஷயம் அவரோட ஒவ்வொரு சிறுகதைகளுக்கு பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம மறுவாசிக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு பெரிய அளவில் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமீபத்தில் கூட சாரு சொல்லியிருந்தார், இப்போ இறந்ததுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸுங்களுக்கு புது வெளிச்சம் வர ஆரம்பிச்சு, சஞ்சய் பிரகாஷை போல சிங்காரத்தை போல. ஆனால் அந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் சார்வாகனுக்கு நிகழவே இல்லை இதுவரை. அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் எல்லாருக்குமே நமக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுவோம். நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு ஒரு புதுசாக யாராவது ஒரு எந்த மொழியில் ஒரு புது எழுத்தாளர் வந்தாலும் ஓடி போய் ஆள் பிடிக்கிற வேலை தான் அது, அவனோட புத்தகங்களை வாங்குறது படிக்கிறது அப்படின்னு. ஆனால் எனக்கு சார்வாகனை நான் கண்டுகொண்டதே மிகவும் தாமதமாக, இது ரொம்ப ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆரணியில் இதுக்காகவே தொடர்ந்து ஒரு மூணு கூட்டங்கள் சார்வாகனுக்காகவே நடத்தி. ஏன்னா இதை போன்ற ஒரு ஒரு மாமனிதர் வளர்ந்த ஊர் இருந்த ஊர் சொந்த ஊர்னு எங்கள் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்காகவே பல பேர்கிட்ட கேட்டேன், இந்த ஊரில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின ஒருத்தருக்கு அது தெரியுமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது.
இந்த ஊர்ல ரெண்டு எஃப்ஆர்சிஎஸ் பண்ண ஒரு டாக்டர் வந்திருக்கா தெரியுமாண்ணா? அது தெரியாது. மகாத்மா காந்தி பெரிய பீஸ் பிரைஸ் வாங்கின ஒருத்தர் வந்திருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆரணி பொறுத்த வரைக்கும் ஆரணியுடைய மிகப்பெரிய ஆளுமை ஆரன் சாமி ஜவுளி கடை போனது. அதற்கடுத்து ஒரு மிகப்பெரிய ரைசல் ஓனர் நிறைய பேர் இருக்காங்க. ஆரணியில் சார்வாகனுக்காக ஒரு கூட்டம் நடத்தணும்னப்போ எங்க ரோட்டரி கிளப் பிரசன்ட் கேட்டார், அவர் யார் நம்ம ஆரன் சாமியோட பெரிய ஆளா அவரு? அவர் அவர் படித்த ஸ்கூல்ல சார்வாகனுக்காக ஒரு சிலை ஒன்று வைக்கணும் அப்படின்ட்டு பார்வை நான்லாம் பேசிட்டு இது பண்ணோம். நான் அரசு துறையில் இருக்கிறதுனால அதுக்கு அதுக்கான முயற்சிகளை இறங்குறப்பு தான் தெரிஞ்சது. ஆறு இந்த திருவண்ணாமலை கலெக்டரேட்டில் பேசும்போது அந்த மாவட்ட கல்வித்துறையிலையும் விசாரிக்கும்போது பள்ளிகளில் சிலை வைக்கிறதுக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சு. மோகன் ஹரிஹரன் அவர் சொன்னார், சார்வாகனி அகெயின்ஸ்ட் ஸ்டாச்சு, அவருக்கு சிலைலாம் வைக்க பிடிக்காது. அவருக்கு பிடிக்கல என்னன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அரசாங்க உத்தரவே அதுக்கு எதிராக இருக்கிறதால என்ன பண்ணதுன்னு தெரிஞ்சப்போ சரி யார் அவரோட அவர் படித்த ஸ்கூலில் அவருக்காக ஒரு படத்திருப்பு விழா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சார்வாகனுக்காக ஒரு படத்திருப்பு விழா பண்ணிட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற இந்த ஹெட்மாஸ்டர்லேருந்து டீச்சர்ஸ் இருக்கும் யாருக்குமே அதில் சுத்தமாகவும் இன்ட்ரெஸ்டே இல்லை. அந்த சிஇஓ அதிர்ஷ்டவசமாக வாசிக்கக்கூடிய ஒருத்தர், அவரை சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். அந்த ஆள் ஒரு மகா எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆள். அதனால் அவரை இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்றதுக்காகவே பயங்கர சில சூழ்ச்சி வேலைகள்லாம் பண்ணோம். நேராக அவர்கிட்ட போயிட்டு அவர் எப்படிப்பட்டவர்னா தன்னார் மிகப்பெரிய படிப்பாளியாக காமிச்சிக்கணும்னு ஆசைப்படுவார். அவர்கிட்ட நீங்கள் எந்த சொன்னாலும் தெரியுமா அந்த புக்கை நான் படிச்சிருக்கேனே அப்படின்வார். அடுத்த மாதம் வரப்போறது என்னோட முடக்காமியோட சிறுதை தொகுப்பு. அது சொன்னா நான் அப்போ போன மாதமே படிச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஒரு வினோதமான கேரக்டர் அவர். ஆனால் கொஞ்சம் படிக்கக்கூடியவர் அவர். ஆனாலும் அவர் சொல்ல ஆசிரியர்கள் மத்தியில் தன்னை ஒரு பெரிய அதிகாரியாக காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் எல்லா ஆசிரியர்கிட்ட நீ அதை படிச்சிருக்கியா இதை படிச்சிருக்கியான்னு எல்லாம் கேட்பாரு. கேட்டால் அது படிக்கிறவங்க அந்த பாதிக்காரங்களாம் பயந்து போய் தோகம் இவர் எல்லாம் படிச்சிருக்காரு கூடாதுன்னு நினச்சிப்பாங்க. அதனால் அவர் வழியிலேயே போய் நம்ம போகணுமேன்றதுக்காக சார் உங்களுக்கு சார்வன் பற்றி தெரியும் இல்லை என்ன நல்லா தெரியுமே அவரோட எல்லா நாவலையும் படிச்சிருக்காங்க. நாவலா சரி ஓகே ரைட் ரைட் அப்படின்னு சார் நீங்கள் சார்வாகனை பற்றி அவர் ஆரணின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா நல்லா தெரியுமே சார். அவர் படித்த அந்த ஸ்கூலில் அவரோட படத்தை திறந்து வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் சரியான ஆள். அவருக்கு பண்ண முடியல, அவரோட பர்மிஷனே கேட்கல. படம் வைக்கலாமான்னு கேட்டாதான் அதுக்காக கேட்பார். நீங்கள் தான் திறந்து வைக்கணும்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு சரி அப்புறம் தான் எங்கிட்ட அந்த புக்கு எங்கேயோ நான் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு தரீங்களாண்ணா? நிச்சயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே படித்தது தானே, மறுபடியும் நீங்கள் அதை திருப்பி படித்தா சரியா இருக்கும் அப்படின்னு அவர் கையில் கொடுத்துருவாங்க. கருத்து மாதிரி அதனால அவர் வந்து படத்திற்கு வந்தார். அங்கே இருக்கிற அந்த ஹெட்மாஸ்டருக்கு இதை விழாவை நடத்தின என்னோட நண்பர் சுதாகர் போய் சார் சிஇஓ கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கு ஒரு படத்திற்கு விழா சார், அதெல்லாம் ஸ்கூலுக்கு போன்ற குவார்டர்லி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு சார், வேணாம் சார் அதனால ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே தான். சிஇஓ வரமாட்டார் இல்லைங்க அவர் தான் வர்றாரு. அந்த ஹெச்எம்க்கு புரியவே இல்லை இது என்ன படம் யார் படம் அப்படின்னு சார். இல்லை சார் அப்படின்ட்டு அவர் சார்வாகனை பற்றிலாம் அவர் சொன்னார். அவர் இந்த ஸ்கூலில் படித்தாரா எந்த பேட்ச் அப்படின்னா எந்த பேட்சா சார் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரெல்லாம் படித்து பாஸ் விட்டு போயிட்டவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கூலில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவர் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அவர் வந்து சார் படங்கள்லாம் விற்கக்கூடாது சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் சார் நீங்கள் படத்தை ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓம் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுங்க எங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இது இது இப்படி ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கோ, ஓ படத்துக்கு திறந்துட்டு நம்மளே வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு எடுத்து வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதையும் சிஇஓ கிட்டே சொல்லி சார் அந்த ஹெச்எம் வேறு மாதிரி இருக்கார் அவர், அவர் அந்த படத்தை திறந்துட்டு எங்களே எடுத்து போட்டுருக்காரு வாட் நான் யாம் அவனை தொலைச்சு போடுறான் அவன் அப்புறம் இல்லை சார் அதுக்கு கீழே நீங்கள்லாம் திறந்ததுன்னு நாங்கள் போட போகிறோம்
அது அந்த இடத்துல இருந்தா தானே சார் மதிப்பு என்ன? ஆ நோ 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 ஐ வில் சீ டு இட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்த உடனே அவர் கார்ல இருந்து இறங்கணும்னா அவர் காதை தடுத்து சார் நீங்களே அவர்கிட்ட ஐட்டம் சொல்லிடுங்க, நான் இடத்தையே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நேரம் வந்து அந்த நேதாஜி படத்தை கொஞ்சம் நகர்த்திடுங்க, காமராஜ படத்தை அப்படி வச்சிருங்க, நடுவில் இடம் இருக்கு பாருங்க இங்க வச்சிருங்க. ஓ அப்பா நல்லது நல்ல விஷயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துலயே வச்சுட்டாங்க. ஸோ நேதாஜிக்கும் காமராஜருக்கும் நடுவில் ஹரி சீனிவாசனுடைய படம் வைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 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 ஸ்கூல் பசங்க ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் அந்த பசங்ககிட்ட சார்வாகனுடைய அவர் அவரோட கதைகளை பற்றியோ இலக்கிய முயற்சிகளை பற்றி பேசினா ஈடுபடாது. அதனால அவர் ஆஸ் அ டாக்டர் அவருடைய அச்சீவ்மெண்ட்டை பற்றி சொல்கிறப்போ பசங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் லெப்ரஸின்ற ஒரு விஷயத்தை பார்க்காத ஒரு ஜென்ரேஷன். அது லெப்ரஸின்னா என்ன, அதனோட கொடுமை என்ன என்னன்னு தெரியாது. ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கேன். பட் அதெல்லாம் அந்த குழந்தைங்கிட்ட சொன்னப்போ அவங்க பசங்களாம் ரொம்ப சார்வகனுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் பயங்கர கரகோஷத்தோடு பசங்க ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு இது எல்லாத்துலேயுமே என்னோட சுயநலமான ஒரு சந்தோஷமும் இருக்குது. அவர் எங்கள் ஊருன்றது மட்டும் இல்லை, சார்வாகனுடைய குடும்பமே எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம். கர்னல் எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட், கிளாஸ்மேட் மட்டும் இல்லை நண்பர். எங்கள் அப்பாவை பற்றி எனக்கே தெரியாத பல விஷயங்கள் அவர் சொல்லி தான் எனக்கு. எங்கள் அப்பா அப்படி பாருங்க தெரியும், அவர் தான் எங்கள் இவர் தான் சொன்னார் சிக்ஸ்த்துலேருந்து லெவன்த் வரைக்கும் கணேசன் தான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்லியிருக்கேன். இவர் சொல்லி தான் எனக்கே அது தெரியும். எங்க அப்பா கூட சார்வாகனை பத்தி சொன்னதில்லை பாருங்க, அது எந்த அளவுக்கு ஒரு ரகசியமான எழுத்தாளரா இருக்கு. அவர் ரமணியை பத்தி சொல்லியிருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு ரமணி ஐபி கேஃப்ல பெரிய இதாக இருந்திருக்காரு. வீட்டு இவர் தன்னோட ஐபி கேஃப் அனுபவங்களை இந்த மாதிரியான ஒரு சின்ன க்ளோஸ் சர்க்கிளில் கூட சொல்ல முடியாத பல விஷயங்களை அவர் நண்பர்கிட்ட இவர் சொல்லியிருக்கார். எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார், அதெல்லாம் அவரும் சொல்ல மாட்டார். அவர் நண்பர்கிட்ட அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அப்பா. ஸோ எனக்கு கர்னல் உடைய எழுத்துக்களும் தொடர்ந்து வரணுன்றதையும் இதில் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் சார்வாகனுடைய எழுத்துக்கள் நம்ம நம்ம சொல்கிறத விட சாரு போன்ற முக்கியமானவர்கள் அவர்களோட சார்வாகனுக்கு வெளித்தட்டி தருவதன் மூலம் மறுவாசிக்கு வர முடியும். அதனால் சாரு சார்வாகனை பற்றி நிறைய படிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நம்ம தமிழ் சூழலில் முன்னெடுப்பு செய்யணும்னு நாங்கள் கேட்குறோம். மெடிக்கல் ஜேர்னல்ல அவருடைய கட்டுரை ஒன்று வந்திருக்கு, அதை அவங்க சகோதரர் மோகன் ஹரிஹரன் எனக்கு அனுப்பி வச்சார். இந்த தொகுப்புக்கு அது முக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய அந்த ஒரு கட்டுரையோட முழு அது பெரிய கட்டுரை. அது அவர் எப்படி இந்த ஹேண்ட் சர்ஜரியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்றதெல்லாம் சொல்லியிருக்கார். அதில் ஒரு சின்ன சிறு பகுதியை மட்டும் பிற்சேர்க்கையாக இதில் சேர்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கட்டுரையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் அந்த மொழிபெயர்த்திருந்தேன். சார்வாகனோட கதைகளை பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த கட்டுரை அநேகமாக நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அவர் மோகன் ஹரிஹரன் சார் அவரோட கபட்லேருந்து எடுத்து கொடுத்த அந்த கட்டுரை இருக்குது, அதை மட்டும் நான் படிச்சிடுறேன். அது சார்வாகனை பற்றின ஒரு சித்திரம் முழுமையடைகிறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். பெரும் செல்வம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டு தொழுநோய் சிகிச்சைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதை பற்றி அவரிடம் வாழ்நாள் முழுக்க கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றன. அவை எல்லாவற்றுக்கும் பதிலளிக்கும் விதமாக மருத்துவ ஏடு ஒன்றில் தன் வாழ்நாள் இறுதியில் ஒரு கட்டுரையை எழுதி வெளியிட்டுள்ளார். அதிலிருந்து சில பகுதிகள். இந்த மருத்துவ ஏடு என்ன ஜேர்னல்னு எனக்கு தெரியல. அவர் மோகன் சார்கிட்டையும் கேட்டப்போ அந்த ஜெராக்ஸில் அந்த மெடிக்கல் ஜேர்னலோட பேர் இல்லை, அதனால் அது எந்த ஜேர்னல்ன்றது கரெக்டாக தெரியல. அதனால் அவரோட இப்போ அவரோட கட்டுரையோட சில பகுதி. மருத்துவ மேற்படிப்பு மாணவன் ஒருவன் என்னிடம்
மற்ற எல்லா துறைகளையும் விடுத்து இந்த தொழுநோய் மீது ஏன் இவ்வளவு பிரியம் என்று கேட்டான். பிரியமா? உலகத்திலேயே நான் அதிகம் வெறுப்பது தொழுநோயை தான். அதனால் தான் அதை ஒழிக்க வேண்டும் என்று இத்துறையை தேர்ந்தெடுத்தேன் என்றேன். மங்களூரில் பணியாற்றும் போதுதான் யதேச்சையாக தொழுநோய் சிகிச்சை என்றால் என் கவனம் திரும்பியது. தொழுநோயிலிருந்து குணமான ஒருவரை சக மருத்துவர் அழைத்து வந்து மடங்கி போன அவர் விரல்களை சரிபார்க்க இயலுமா என்று கேட்டார். இந்த வகையான அறுவை சிகிச்சைகளை செய்து வந்த ஆங்கிலேய மருத்துவர் ஒருவர் இங்கிலாந்தில் என் கல்லூரியில் பணியாற்றி வந்தார். அவரை தொடர்பு கொண்டு அந்த சிகிச்சை முறை பற்றிய நூல்களை வாங்கி படித்தேன். அந்த அறுவை சிகிச்சை முறையினால் விரல்களுக்கு ஓரளவு மட்டுமே செயலாற்றல் திரும்பக்கூடியதாக இருந்தது. நரம்பு மண்டலம் எலும்புகளை ஒருங்கிணைத்து ஒரு புதிய அறுவை சிகிச்சை முறையை முயன்று பார்த்தேன். சிக்கலான செயல்முறைகளை கொண்ட சிகிச்சை அது. அதிர்ஷ்டவசமாக அது வெற்றிகரமாக அமைந்துவிட்டது. மருத்துவராக என் வாழ்க்கையை மட்டுமல்ல உலகெங்கும் லட்சக்கணக்கான தொழுநோயாளிகளின் வாழ்க்கையையும் இந்த கண்டுபிடிப்பு மாற்றப்போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. இந்த அறுவை சிகிச்சை முறைக்கு என்னுடைய பெயரையே WHO சூட்டும் என்றும் அப்போது நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஸ்ரீனிவாசன் டெக்னிக் அப்படின்றார். அதன் பிறகு இப்ப வர்ற இந்த கடைசி பகுதிய இந்த புத்தகத்துல இருக்கிற மற்ற கதைகளை விடவும் அதிகமா எல்லாரையும் ரொம்ப மூவ் பண்ண வைத்தது இப்ப நம்ம வாசிக்க போற ஒரு பகுதி தான். நான் இதை நான் நேர்லயே நான் பார்த்திருக்கேன். பல பேர், பல கடினமான மனம் கொண்ட பல பேர் இந்த கதையை, இந்த பேராவை படிச்சுட்டு கண் கலங்கி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இதை நான் டெஸ்ட் பண்றதுக்காகவே இலக்கியத்தோட சம்பந்தமே இல்லாத என்னோட அலுவலக ஊழியர்கள் பல பேர்கிட்ட இதை கொஞ்சம் படிங்கன்னு கொடுத்துருக்கேன். அவங்க படிச்சுட்டு அவங்க அதிர்ந்து போயிருக்காங்க. கேளுங்க, இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்ததில் வருத்தப்படுகிறேனா? ஆயுளின் இறுதி கட்டத்தில் இருக்கும் நான் இப்போது யோசித்து பார்க்கும் போது நிச்சயமாக இல்லை என்றுதான் மனப்பூர்வமாக சொல்வேன். மிகவும் திருப்தியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறேன். செல்வத்தை குவித்திருக்கவில்லை, ஆனாலும் என் தேவைக்கு அதிகமாகவே அரசாங்க ஊதியம் கிடைத்திருக்கிறது. வருகை தரு பேராசிரியராக, மதிப்பு மிக்க மருத்துவராக 6 கண்டங்களுக்கும் பயணித்திருக்கிறேன். தரம் வாய்ந்த மருத்துவ ஏடுகளில் தரம் வாய்ந்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். WHOவின் தொழுநோய் நிபுணர் குழு தலைவராக சர்வதேச அளவில் கொள்கை முடிவுகளை எடுப்பதை பங்காற்றியிருக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு, தொழுநோய் மருத்துவர்களுக்கு, கர அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு என்னை நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் எண்ணி பெருமைப்படுவதை விட இம்மானிட குலம் மகிழ்ச்சி அடைய ஏதோ சில காரியங்கள் ஆற்றியிருக்கிறேன் என்ற உணர்வு அளிக்கும் திருப்தி மிகவும் மேலானது என்பேன். என் வாழ்க்கையின் உன்னதமான தருணம் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரமோ, சர்வதேச மகாத்மா காந்தி விருதோ, பத்மஸ்ரீ விருதோ அல்ல. 1980களில் பிரேசில் நாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த மனாவ்ஸ் என்ற சிற்றூருக்கு WHO குழுவோடு சென்றிருந்தேன். அங்கே தொழுநோய் மருத்துவமனை ஒன்று இருந்தது. அங்கிருந்த நோயாளிகளை பரிசோதித்துக் கொண்டிருந்த போது மருத்துவர் ஒருவர் தொலைவில் நின்றிருந்த ஒரு பெண்மணியை சுட்டிக்காட்டி, அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். இங்கு இருப்பவர்களுக்கு உங்களுடைய அறுவை சிகிச்சை மூலம்தான் சிகிச்சை அளிக்கிறோம். ஸ்ரீனிவாசன் டெக்னிக் மூலமாக 10 வருடங்களாக செயல் இழந்திருந்த இந்த பெண்ணின் கை கால்கள் சிகிச்சைக்கு பிறகு சரியாகி இருக்கின்றன. அதற்கு காரணமான உங்களுக்கு அவர் நன்றி கூற வேண்டுமாம் என்றார். அந்த பெண்ணிடம் சென்றேன். என்னை அருகில் பார்த்ததும் அவருக்கு சன்னதம் பிடித்ததை போல ஆகிவிட்டது. எனக்கு சற்றும் புரியாத போர்ச்சுகீசிய